இந்த கதையில ஒரு சின்ன கல்லுக்கே நடக்கணும்னு ஆசை வந்துச்சு. கொஞ்ச தூரத்துல ஒரு ஆடு வந்து புல்ல மேயும் போது அதோட கால் தடறி அதோட கால் தடறி அந்த சின்ன கல் மேல பட்டு சின்ன கல் மலை மேல இருந்து ஃபாஸ்டா உருள ஆரம்பிச்சிச்சு. உருள ஆரம்பிச்சோடனே ஐயா நம்ம நடக்கிறோம் அப்படியே அந்த சின்ன கல்லுக்கு ஜாலியா இருந்துச்சு. கொஞ்ச தூரத்திலேயே அந்த சின்ன கல்லுக்கு ஹச்சிச்சோ நம்ம அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு கவலையாயிடுச்சு. கொஞ்சத்துல ஒரு அந்த சின்ன கல் ஒரு பல் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. தண்ணிக்குள்ள விழுந்தோடனே அந்த சின்ன கல்லோட நண்பன் பச்சைத்தவளை கிட்ட இருந்து அதோட நண்பன் அந்த பச்சைத்தவளையோட நண்பன் வரைக்கும் உதவி கேட்டாச்சு. அவங்க செஞ்சாங்க, ஆனா அவங்கனால அப்பா அம்மா கிட்ட சேர்க்க முடியல. இன்னும் அந்த சின்ன கல்லு அந்த பள்ளத்துக்குள்ளேயே இருக்கு. அடுத்த கதை நீரில் விழுந்த நிலா. இதுல ஒரு நாள் ராத்திரி வயல் பாப்பாக்கு தூக்கம் வரலையா. அது எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே இருக்க குட்டையில போய் பார்த்தா குட்டைக்குள்ள நிலா. குட்டைக்குள்ள நிலாவை பார்த்தோன்னே கையல் பாப்பா அந்த நிலாவை மேல அனுப்ப ரெண்டு கை குமிச்சு வச்சு எடுத்து மேல போ அப்படின்னு சொல்லி போக மாட்டேதான். அப்புறம் போட் மாதிரி குச்சி வச்சு தள்ளுதான், அப்பையும் போக மாட்டேன்தான். அப்படி போகாத போது கயல் பாப்பா கவலையாயிட்டு கரையிலேயே உக்காந்துச்சான். வீட்ல இருந்து அவங்க அப்பா வந்து சொல்றாராம், கயல் பாப்பா ஒரே ஒரு நிலாதான், ரெண்டு நிலா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னேதான் கயல் பாப்பாக்கு புரிஞ்சுதான். அடுத்த கதை ஷேவிங் செய்த மரம். இதுல ஒரு ஆழமரம் வந்து ஒரு நாள் ராத்திரி எல்லா பறவைகளுக்கிட்டையும் பேசிட்டு இருந்துச்சான், எனக்கு இந்த விழுதுகளை பிடிக்கல, இந்த விழுதுகளை நாளைக்கு ரமேஷ் போகும்போது சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பறவைகள் சொல்றா, ஆமா நீ சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றத ஒரு ஆந்தை கேட்டுட்டு வந்த அந்த ஆலமரத்துக்கிட்ட சொல்லுதான், நீ சேவ் பண்ணாத, உன்னோட விழுதுகள் தான் உனக்கு பலம், நீ அது இருந்தாதான் ஊட்டி நிக்க முடியும் அப்படின்னு சொல் அந்த ஆண்ட சொல்லிச்சான். அதெல்லாம் அந்த ஆலமரம் கேட்காம அடுத்த நாள் காலையில ரமேஷ் போகும்போது சேவ் பண்ணிக்கிச்சான். அதோட நேரம் அந்த நாள் நைட்டே புயல் மழை பெஞ்சிச்சான். புயல் மழை பெய்யும் போது அந்த ஆலமரத்தினால ஊண்டி நிக்க முடியாம கீழே விழுந்துச்சான். அப்படி கீழே விழுந்தோடனே அப்ப அந்த ஆண்டு வந்து சொல்லிச்சான், நான் சொல்றத நீ முன்னாடியே கேட்டிருந்தேனா இப்படி விழுந்திருப்பியா அப்படின்னு கவலையே கேட்டுச்சான். அப்பதான் ஆலமரத்துக்கு புரியுதான், என்னோட விருதுகள் தான் எனக்கு பலம். அடுத்த கதை காற்றுக்கு வந்த புயல். இதுல ஒரு நாள் தட்டான் வந்து சொல்லிச்சான், புயல் வரப்போது புயல் வரப்போதுன்னு சொல்லிட்டு பாஸ்டா பறந்து போயிச்சான். அது பாஸ்டா பறந்து போனோடனே காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் அச்சிச்சு புயல் வரப்போதா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா தலைமையில ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அது மீட்டிங் போட்டோடனே சிங்கராஜா சொல்றாரா, ஒட்டுங்குச்சி இங்க இங்கப்பா, யானை இங்கப்பா, நீங்க இப்பயே போய் மரத்துல இருக்கிற கிளைகள் எல்லாம் உடைச்சி விட்டுருங்க, அப்படி உடைச்சாதான் புயல் வரும்போது மரங்கள்லாம் கீழே விழாது, கீழே விழுறதுனால்தான் நம்மளாம் சாகுறோம், நீங்க இப்பயே போய் அதெல்லாம் உடச்சு விட்டுறங்க அப்படின்னு சொன்னோடனே ஒட்டுங்க சிங்கி யானையும் சேரிங்க ராஜான்னு சொல்லிட்டு உடச்சு விட்டுட்டாங்களாம். நைட்டு புயல் வருதான். புயல் வரும்போது ஒன்னு ரெண்டு மரம் தான் விழுந்திருந்ததா. அப்படி விழுந்திருந்ததை பார்த்தோன்னே எல்லா பறவைகள் விலங்குகள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிட்டு காட்டு ஒரு பாதி சுத்தம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றாங்களாம். அடுத்த கதை காணாமல் போன சூரியன். ஒரு நாள் காலையில சூரியனை காணோமா, சூரியனை காணோன்னே பசங்களுக்கு எல்லாம் ஜாலி ஆயிடுச்சான், ஐயா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு ஜாலி ஆயிடுச்சான் அப்படி. ஆனா என்ன, பெரியவங்களுக்குதான் கவலையா இருக்கா, என்னடா இது சூரியனை காணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்போ மூணு நிலாவுக்கும் கவலையா இருக்கான், என்னடா இது சூரியனை காணோமா, நம்ம தான் இன்னைக்கு இருக்கணுமா,
எனக்கு வேற பசிக்குதே, இன்னைக்கு பாட்டு வேற அந்த பாட்டி பாட சுடலையே அப்படின்னு கவலையா இருக்கும் போது பக்கத்துல இருக்க நட்சத்திரங்கள் மேகங்கள்லாம் வந்து சொல்லுதா, பசிய அடக்கு, சூரியன் வர வரைக்கும் பசிய அடக்கு அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்து நட்சத்திரங்கள் மேகங்கள் எதையும் பார்க்காம சேகிட்டா நிலா கிட்ட போயிட்டான். நிலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்களாம். அதுதான் அமாவாசை. அடுத்த கதை, இருளில் ஒளிரும் துக்கணாங்குருவி. இதுல ஒரு நாள் துக்கணாங்குருவி குஞ்சுக்க சொல்லிதான், அம்மா எங்களுக்கு வெளிச்சம் தந்தாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களாம். அப்போ துக்கணாங்குருவி அம்மா வந்து கூடுக்குள்ள கொஞ்சம் களிமண் வச்சுட்டு மின்னி பூச்சி வந்து அந்த களிமண்ல ஒட்டி வச்சிட்டாங்களாம். ஒட்டி வச்சோடே தூக்கணாங்குருவி கொஞ்சம் கழிக்கு, ஐயா இன்னைக்கு வெளிச்சம் கெச்சிச்சு நம்ம ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது அந்த தூக்கணாங்குருவி அம்மா வந்து அந்த அந்த மின்னி பூச்சிக்கும் சாப்பாடு கொடுக்குமா. சாப்பாடு கொடுத்துட்டு நெய் காலையில அதை விட்டுருமா. எனக்கு ஒரு கவலை என்னன்னா, அந்த சின்ன தூக்கணாங்குருவிகளுக்காக அந்த மின்மினி பூச்சி காலை நைட்டெல்லாம் பறக்காம இருக்கு, ஆனா காலையில எரித்து விட்டுருவாங்க. அடுத்த கதை என்னன்னா, குட்டி யானையின் கொரட்டி சத்தம். அது என்னன்னா, காலையில பாத்தீங்கன்னா அந்த மலைக்குள்ள சூரிய வெளிச்சமே போகாது. அப்படி சூரிய வெளிச்சம் போகாம இருக்கும் போது அதுவே சூரிய வெளிச்சம் காலிலேயே போக மாட்டேங்குதுல்ல. அமாவாசை அன்னை இருவு எவ்வளவு இருட்டா இருக்கும். ஒரு நாள் அப்படியே அமாவாசை வந்து அந்த இருட்டுக்கு எல்லா விலங்குகளிலும் பயந்துட்டு ஒன்னாவே படுப்பாங்களாம். அப்படி அமாவாசை அன்னைக்கு ஒன்னா படுத்துட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சான். கொஞ்ச நேரத்துல சத்தம் கேட்டோடனே எல்லாரும் எழுந்துச்சு யானையோட தலைமையில படையெடுத்து போறாங்களாம். அதுல முன்னாடி ஆந்த வழிகாட்டுதான், பின்னாடி வந்து 1000க்கும் மேற்பட்ட மின்மினி பூச்சிகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி யானையோட தலைமையில போறாங்க. அந்த சத்தம் ஒரு மூங்கில் போத்தருக்குள்ள இருந்து கேக்குது. மூங்கில் போத்தரை அழைக்கி பார்த்தா ஒரு குட்டி யானை தூங்கிட்டு இருக்கிறது. குட்டி யானை எழுப்பிட்டு வா வா விரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோடனே கொக்கையில இருக்க எல்லாரும் பதட்டமா கேக்குறாங்களா, என்னாச்சு என்னாச்சு, அந்த சத்தத்தை அழிச்சிட்டீங்களா, அந்த மிருகம் பேர் என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ அந்த விலங்குகள் எல்லாரும் சொன்னாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க அந்த சத்தத்தை அழிக்கல, அது குட்டி யானையோட குறைச்ச சத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கொக்கையில இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த கதையெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி குத்துச்சு. உதாரணத்துக்கு, தட்டான் பறந்தா மழை பெய்ய போகுது, மின்மினி பூச்சி வெளிச்சம் கொடுக்கும், ஆலமரத்தோட விழுதுகள் தான் அதுக்கு பலம், இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அண்ணா எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய கற்று புத்தகம் எழுதணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க பிரவன். பரவாயில்ல, அதான் குழந்தை, அதான் குழந்தை வேற என்ன கதை சொல்ல போறேன். கதையின் தலைப்பு பலிகுத்திரையின் மலமாற்றம். எழுதியவர் கன்னிக்கோயில் ராஜா அங்கிள். ஒரு பெரிய காடு, அதுல பலிகுதிரை டூபியும் முள்ளமன்றி ஆப்பிக்கும் நண்பர்கள் தான். ஒரு நாள் பலிகுதிரை டூபி வந்து உச்சி வெயில்ல மணல்ல 4 கால் விரிச்சு படுத்திருந்ததுதான். அப்படி 4 கால் விரிச்சு படுத்திருக்கும் போது உச்சி மலையில இருந்து முள்ளமன்றி ஆப்பி வந்து பார்த்துட்டு, அச்சிச்சோ நண்பனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல, உச்சி மலையிலிருந்து குடுகுடு குடுன்னு ஓடி வருதான். ஓடி வந்து பூச்சி வாங்க வாங்க கேக்குதான், டூபி டூபி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குதான். அப்போ அந்த டூபி சொல்லுதான், எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் சும்மாதான் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுதான். அது சும்மாதான் படுத்திருந்தேன்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரி சரி
உனக்கு என்னமோ ஆயிச்சோ, ஓ பதறி ஓடி வந்தேன் அப்படின்னு அந்த முள்ள மாதிரி அப்படி சொல்லிட்டான். உனதே சரி வா நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொன்னிட்டு நடுலயே அந்த முள்ளமன்றி அபி கேக்குதான், ஆமா நீ ஏன் தரையில படுத்திருந்த அப்படின்னு கேக்குதான். ஓ அதுவா, என்னோட முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க என் உடம்புல ஏதாவது தூசி பூச்சி அழுக்கு ஏதாவது இருந்தா நான் உச்சி வெயில்ல மணல்ல படுத்தா எனக்கு அந்த தூசி பூச்சி அழுக்கு எல்லாம் போயிடும், அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு தூபி சொல்லுதான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசும் போதே தூபி சொல்லுதான், நீ வீட்டுக்கு போ அபி அப்படின்னு சொல்லுதான். அப்போ அபி கேக்குதான், ஏன் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே அப்படின்னு கேக்குதான். அப்போ தூபி சொல்லுதான், இல்ல என் நண்பர்கள் பார்த்தா கொஞ்சம் அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நண்பா நான் வீட்டுக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ தூபி திருப்பி நடிக்கிதான், நான் தான் இந்த காட்டிலே அழகு அத அழகு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தூபியோட அம்மா கூப்பிட்டுட்டாங்களாம், தூபி பா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்களாம். அது கூப்பிட்டோட இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகுதான். அது போயிட்டு அந்த தூபியோட அம்மா கேக்குறாங்களோ, தூபி ஏன் தூபி உன்னோட நண்பன் கிட்ட நீ அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தூபி சொல்லுதான், அம்மா நான் அப்படிதாமா நடந்துருக்கேன் உனக்கு என்னம்மா அப்படின்னு கேக்குதான். நீ அப்படி நடந்திருக்க கூடாது, நீ உன்னோட தப்புக்கு ஒரு நாள் தப்பு உணர போற அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தூபி காதல வாங்கிக்காம போய் சாப்பிட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாள் தூபி புல்லு மேய்ஞ்சிட்டு தண்ணி தாக எடுக்குது நீர்ல போய் தண்ணி குடிக்க போச்சான். அப்படி தண்ணி குடிக்க போகும்போது ஒரு சத்தத்தை அந்த தூபி உணர்ந்துட்டான் அப்படின்னு சத்தம் கேட்டுட்டான். சத்தத்தை கேட்டு என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு புலி நிக்குது. அந்த புலி நின்னோடே தூபி பாசா ஓடி போகும்போது அதோட ஒரு கால் சகதியில மாட்டிக்கிச்சு. சகதியில மாட்டினோடே அந்த புலி நினைக்குதான், ஆஹா நீ நம்மளுக்கு நல்ல வேட்ட அப்படின்னு நினைச்சு காலை புடிச்சுக்கிட்டான். அப்படி காலை புடிச்சுக்கிட்டோன்னு தூபி கட்ட ஆரம்பிச்சுட்டான், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படி கத்த ஆரம்பிச்சோடனே அது நண்பன் அபி காதுல விழுந்துட்டான். அபி காதுல விழுந்தோடனே அபி நினைக்குதா, இது நம்மளோட நண்பன் தூபியோட சத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வர இடத்துக்கு போய் பார்த்தா தூபியோட கால ஒரு புலி புடிச்சிருக்கு. புடிச்சத பார்த்தோடனே அபிக்கு அவ்வளவு கோபம் வந்து உடம்புல இருக்க முள்ள வீசி விட்டுட்டான் புலி மேல. அப்படி புலி மேல வீசி விட்டோடனே புலிக்கு வலி தாங்காம ஆன் கத்தும் போது காலை விட்டுட்டான். காலை விட்டோடனே அபி சொல்றா, தூபி தூபி இதுதான் நல்ல நேரம் ஓடிப்பா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு தூபியும் ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடி வந்தோடனே பின்னாடியே முள்ளமன்றி அபியும் ஃபாஸ்டா ஓடுதான். அப்போ முள்ளமன்றி அபி வந்து தூபியோட வீடு வர வரைக்கும் அப்படியே பாதுகாப்பா பின்னாடியே போகிட்டான். வீடு வந்தோடனே தூபி கிட்ட சொல்றான், இனிமேல் பார்த்து பத்திரமா இரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது தூபி கூப்பிடுதான் என்னன்னா, நண்பா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த அபி நின்று சொல்லுதான், என்ன நண்பா அப்படின்னு கேக்குதான். அப்போ தூபி சொல்லுதான், என்னைய மன்னிச்சிரு நண்பா, நான் இன்னைக்கு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன தப்பா நினைச்ச அப்படின்னு கேக்குதான். என்னன்னா அழுக்குதான் பெருசு நட்பு பெருசு இல்ல அப்படின்னு நினைச்சேன், அதான் என்னைய மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு கேட்டுட்டான். அப்போ நம்ம நண்பர்கள் தானே நண்பா, நமக்குள்ளே என்ன மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சுக்கிட்டாங்களாம். நன்றி.